அவருடைய வார்த்தையை நம்புங்கள். வாழ்வு தரும் வார்த்தை. இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். அவன் போகையில் அவனுடைய ஊழியக்காரன் அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, உம்முடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று அறிவித்தார்கள். யோவான் 4:50-51. அரசு ஊழியன் ஒருவனுடைய மகன் மரணத்திற்கு ஏதுவான வியாதியினால் தாக்கப்பட்டிருந்தான். அவன் தன் மகனை சுகமாக்கும்படி இயேசுவிடம் வேண்டிக் கொண்டான். இயேசு ஜெபிக்கவில்லை, அவர் அதிக நேரமும் எடுத்துக்கொள்ளவில்லை. உன் மகன் சுகமடைந்தான், நீ வீட்டிற்கு போ என்று அவர் சொன்னார். அவன் வீட்டிற்கு செல்லும் வழியில் என்ன சிந்தித்தான் என்பது தெரியவில்லை. அவர் ஜெபிக்க கூட இல்லை, இது நடக்குமா என்று எனக்கு தெரியவில்லை என்ற எண்ணம் அவனுக்குள் வந்திருக்கலாம். ஆனாலும் அவன் எளிமையாக இயேசுவின் வார்த்தையை அப்படியே விசுவாசித்தான். அவன் தன் வீட்டை அடைந்தபோது, உன் மகன் சுகமடைந்தான் என்று இயேசு சொன்ன அந்த நேரத்திலேயே, துல்லியமாக அந்த நேரத்திலேயே தன் மகன் சுகமடைந்த செய்தியை அறிந்து கொண்டான். இந்த மனிதனிடம் இயேசு சொன்னது போல, தேவன் நிறைய வாக்குத்தத்தங்களை உங்களிடம் பேசியிருக்கிறார். உங்கள் சுகம், உங்கள் ஆசீர்வாதம், உங்கள் உயர்வு மற்றும் ஆவிக்குரிய நட்புறவுகளை குறித்து பல காரியங்களை தேவன் உங்கள் இருதயத்தில் பேசியிருக்கிறார். அவை நடக்கும் என்பது உங்களுக்கு தெரியும். எனவே கவலைப்பட மாட்டேன் என்ற தீர்மானத்தை இப்பொழுதே எடுங்கள். இது நடக்கவே நடக்காது என்ற சந்தேகத்தோடு வாழாதீர்கள். தேவன் சொன்ன அந்த கனமே ஆவிக்குரிய விதத்தில் அது உங்களுக்கு கிடைத்துவிட்டது என்பதை அறிந்தவர்களாய் விசுவாசத்தில் நிலைத்திருங்கள். சீக்கிரத்தில் அதை உங்கள் வாழ்வில் நீங்கள் காண்பீர்கள். நன்றி ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, உம் வார்த்தைகளுக்கு நீர் உண்மை உள்ளவர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். உம்முடைய வார்த்தைகளை நான் அப்படியே விசுவாசிக்கிறேன். உம்முடைய வார்த்தைகள் நீர் சீக்கிரம் என் வாழ்க்கையில் நிறைவேற்றுவீர் என்ற எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறேன். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் அனைவருக்கும் இந்த புதிய ஆண்டு தேவனுடைய ஆசீர்வாதங்களை மழையாக பெய்ய செய்வதாக. தேவனுடைய பாதுகாப்பு கரம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் என்றென்றும் இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.